ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரைஸ் ரெசிபி, திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்தன் சோறும் காரம் இல்லாத மட்டன் குழம்பும் தான் பார்க்க போகிறோம். இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு நான் செய்யும்போது ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வெயிட்டான பேன் எடுத்துக்கணும், அதில் அரை கப் கருப்பு உளுந்து அதை வந்து சேர்த்துக்கணும். நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து லோலையே இருக்கட்டும், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும் வாசனை வர்ற அளவுக்கு. இந்த உளுந்தஞ்சோரை வந்து மெயினாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க பசங்களுக்கும், ப்ரெக்னென்ட் விமன், அதுக்கப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எதுக்காகனா யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், அப்புறம் நம்ம ஆஃப்டர் டெலிவரி வந்து நமக்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஸோ அந்த பேக் பெயினுக்கெலாம் வந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர் அரிசி, நான் வந்து நார்மல் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். ஸோ 2 வயசு பசங்கள்லேருந்தே நம்ம கேர்ள் கிட்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அந்த கருப்பாக இருக்கிறது போகிற அளவுக்கு கழுவக்கூடாது, லைட்டாக களைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 3 மடங்கு தண்ணி, அதாவது 1 கப் அரிசி, 1/2 கப் உளுந்துக்கு வந்து நான் 4.5 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 4.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலையே வந்து நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்துக்கணும். பூண்டு வேணும்னா நீங்கள் நிறைய அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறதா இருந்தால். ஸோ இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இதே இதை வந்து நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம், அதையும் நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி செய்யலான்னு. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியையும் பருப்பையும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்து நமக்கு ரைஸ் கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்து நமக்கு ரைஸ் கிடச்சிருக்கு. இதே இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் வந்து நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 1.5 கப் நம்ம எடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் எவ்வளோ கப் தண்ணி ஊற்றிக்கிங்களோ அதை ஊற்றிட்டு இதே பூண்டு சீரகத்தை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வச்சா போதும், இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிடும். ஸோ 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது சூப்பரான உளுந்தஞ்சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் வந்து மட்டன் குழம்பு, இல்லாட்டி நீங்கள் உருளைக்கிழங்கு குருமா கூட பண்ணி சாப்பிட்லாம். இப்போ மட்டன் குழம்புக்கு, ஸோ 1/2 kg மட்டனுக்கு 1 பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், இன்கேஸ் நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 15 சின்ன வெங்காயமாக வந்து எடுத்துக்கணும், 1 பெரிய தக்காளி, 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது 2 வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மித்தது எல்லாத்தையும் வந்து ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாத்தையும். இப்போ ஒரு பேனில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு ஹெல்தியும் கூட. இதை வந்து டைரெக்டாக ஓப்பன் பேனில் பண்ணுறதை விட குக்கர்லேயே பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஓப்பன் பேனில் செஞ்சு காட்டுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 1 பேலீஃப், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வந்து நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா சில சமயம் கீழே அடி பிடிக்கும்.
இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளியை போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒன்று ரெண்டு, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மசாலாவை வதக்கும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம், ஃப்ளேம் வந்து லோலையே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து மட்டனை வந்து இதில் சேர்க்கணும். நான் வந்து ஹாஃப் கேஜி மட்டனை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. மட்டன் வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெயில் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 1, 2, 3 சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் அதை குக்கரில் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அதை குக்கரில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ குக்கரில் மாற்றிட்டு மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு, அதாவது விசிலே அடிக்க முடியாதபடி சிம் பண்ணிவிட்டு 1 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து வேக வைக்க போகிறேன். ஏன்னா யூஏ மட்டன் வந்து சீக்கிரம் வேகாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மட்டன் எவ்வளோ தூரத்துக்கு வேகமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சைடில் வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பெப்பர், 4 கேஷ்யூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இந்த மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ மட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. விசிலெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். ஸோ 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து நம்ம தூவிக்கலாம். நல்லா கமகமான வாசனை வருது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கலக்கி விட்டுட்டு பரிமாற வேண்டியது தான். இது வந்து ரொம்ப காரம் இருக்காது. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கருப்பு உளுந்தஞ்சோறுக்கு வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் மட்டனுக்கு பதிலாக இதில் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம், அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கருப்பு உளுந்தஞ்சோறுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியலன்னா அப்பளம் துவையல் அது கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு ஸ்டே கனெக்டட் வித் கிச்சன் புக் தமிழ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.